இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற எல்லாமே மாடி தோட்டம் இல்லாமல் கீழே வீட்டை சுற்றி நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது வந்து மல்லியும் அடுக்கு மல்லியும் போட்டிருக்கப்புறம் செம்பருத்தி இதெல்லாம் ஏற்கனவே போன வீடியோவில் காமிச்சிருப்போம். இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இந்த சந்துமா இருக்குது வீட்டோட பின்னாடி சைடு. இது எல்லா விதையும் கலந்து போட்டிருக்கோம். இது வளர்ந்ததுக்கப்புறம் இந்த நாற்று எடுத்து நம்ம வேறு வேறு இடத்துல வந்து வைக்கிற மாதிரி கான் பண்ணியிருக்கோம். இந்த போட்ட நாற்று எல்லாமே ஓரளவு வளர்ந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து நம்ம வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த நெல்லிக்காய் மரம் சைடில் வச்சது ஆடு ஒரு பக்கத்தை மட்டும் கடிச்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது பப்பாளி நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம போட்ட விதை தான். அது மாதிரி குத்தம் முளைச்சிருக்கு. ஒரு 20 நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்த வீடியோ எல்லாமே இதில் அட்டாச் ஆகிருக்கும். இப்போ அடுத்து பார்க்க போகிறது இதே பப்பாளியை கொஞ்சம் வளர்ந்த ஸ்டேஜ்லேயும் பார்ப்போம். அதில் ஒன்று மட்டும் எடுத்து தனியாக வேறு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ அங்கே ஒரு 8 கால் பிடிச்சிருக்கு. அது உடம்பா இல்லை வேறு எதுவும் இறைய தூக்கிட்டு போதா அப்படின்னு தெரில. வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இப்போ அந்த பப்பாளி ஓரளவு ஒரு 4-5 இன்ச்சு வளர்ந்துருச்சு. அதுலேருந்து ஒரே ஒரு கன்று மட்டும் எடுத்து ஒரு கார்னில் வேறு இடத்துல வச்சேன். இந்த வேலி ஓரத்தில் இருக்கிறதுனால ஆடு வந்து உள்ளே நல்லா எவ்வளோ தான் முள் போட்டாலும் உள்ளே வாயை வச்சு கடிச்சு இழுக்குது. இந்த மாதிரி வைக்கும்போது இன்னும் வந்து அந்த வேலி ஃபுல்லாகவே நம்ம முள்ளை வந்து நல்லா கட்டி வைக்கணும். கட்டி வச்சா ஓரளவு வரதை தவிர்க்கலாம். பசலைக்கீரை ஓரத்துலேருந்து கட்டிங்ஸ் பிடிங்கி வச்சோம். பிடிங்கி வச்சதுலேயே கொஞ்சோன்னு அதில் பழுத்த பழங்கள் இருந்துச்சு விதையோடு. அது திரும்ப முளைச்சி வருது. இது வந்து பப்பாளி அதுலேருந்து முளைச்சதுக்கப்புறம் ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்து ஒரு கார்னரில் வச்சுருக்கேன். அந்த கிளிப் இது இது அதுக்கு முன்னாடி இருந்தது. மாறி மாறி வரும் எல்லாமே. இது பப்பாளி குட்டியாக இருக்கும்போது எடுத்தது. அந்த பச்சை பசலைக்கீரையில் இது வந்து சிவப்பு பசலைக்கீரை. அந்த விதை முளைச்சிருந்தது வந்து பச்சை பசலி. இது ஓரளவு நல்லா தெளிஞ்சு வருது. இது அந்த பப்பாளி விதை கொஞ்சம் பெருசான அப்போ எடுத்து இதுலேருந்து ஒன்று தான் எடுத்து அந்த கார்னரில் வச்சுருக்கேன். இது இன்னொரு சைடு கார்னர். இது நம்ம வீட்டுக்கு மார்க்கெட்டில் வாங்கின கோவக்காய். அதிலிருந்த பழத்துலேருந்து விதை எடுத்து போட்டேன். அதுவும் முளைச்சிருக்கு. கொடி நல்லா பெருசாக பறந்துச்சுன்னா நம்ம இதிலேருந்து கோவக்காய் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்ப்போம் வருமானு பார்ப்போம். இப்போ பார்த்துருக்க சந்து வந்து வீட்டோட பின்பகுதி. ஏற்கனவே கொஞ்சம் முளைச்சிருந்தது, அதை விட அதிகமாக முளைச்சிருந்துருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம கரெக்டாக எடுத்து வேறு இடத்துல நடுற மாதிரி ஸ்டேஜில் இருக்குது. இப்போ லிட்டர் லிட்டரில் கீரை வேறு போட்டிருந்தேன். நான் அந்த கீரையெல்லாம் கொஞ்சம் பூச்சியெல்லாம் அரிச்சிருக்கு. ஆடு வேறு கொஞ்சம் சாப்பிட்ருக்கு. இதை வேமா எடுத்து வேறு இடத்துக்கு மாற்றணும். கடலை நல்லாவே வந்திருக்கு. இஞ்சி முளைச்சிருக்கு பாருங்கள். இஞ்சியும் வந்து நல்லா வந்திருக்கு. ஓரளவு இடையில மழை பெஞ்சனால எல்லாமே ஓரளவு நல்லா தகுந்துருக்கு. இது வந்து வராத நினச்சேன், காஞ்சி போயிருந்தது. வராத நினச்சேன் இஞ்சியெல்லாம். திரும்ப அதுக்கப்புறம் அப்படியே இங்கே ஒரு இஞ்சி இருக்கு பாருங்கள். ரெண்டு இடத்துல வச்சேன். ரெண்டுமே இப்போ மழைக்கு அப்புறம் திரும்ப தளைஞ்சி வருது ஓரளவு. இது ஷார்ட்ஸ் போடலான்னு சொல்லி அந்த பின்பகுதி மட்டும் நம்ம வச்சதை ஃபுல்லாக அப்படியே எடுத்தது. சரி, அதையும் இதிலே ஆட் பண்ணிடுவோம். இந்த பாகக்காய் கொடி மட்டும் நல்லா வந்து ஓரளவு ஏறிடுச்சு. அதில் குட்டி பூண்டு பாகக்காய் ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது ரெண்டு பாகக்காய் நான் பிடிங்கிட்டேன். அதை அடுத்த வீடியோவில் போடுவோம். இதையுமே எடுத்திருந்தேன் ஒரு கிளிப்பு. சரி, அதை இதோட ஆட் பண்ணிடுவோம். அப்படியே அந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த கடலை இஞ்சிலாம் வச்சுருந்தோம்ல, அது வந்துடும். இந்த பக்கம் உள்ளே என்னென்ன இருக்குன்னா வெண்டிக்காய், கொத்தவரங்காய், இது எல்லாமே விதை போட்டு நாற்றுக்காக போட்டிருந்தோம். இப்போ நாற்றோட பெருசாகவே ஆயிடுச்சு. கொஞ்சம் பாதிதான் எடுத்து மாற்றிருக்கேன், பாதிதான் இன்னும் மாற்றலை. இஞ்சி வெளியில் தெரிகிற அளவு இருக்குது. லைட்டாக மண்ணை போட்டு இப்போ பார்த்தது வெத்தலை சொல்ல மாட்டேன். அது ஊடில் இருந்துச்சு. இது முத முத வச்ச அந்த ஒரு வெண்டிக்காய் விதை ஒரு 2-3 விதை மட்டும் எனக்குள்ளே போட்டது. அது இப்போ நல்லா முளைச்சி அதுலேருந்து காயே வந்துருச்சு. ஒரு 2 காயை வந்து இதில் பறிச்சிருக்கேன். பக்கத்துலேயே கனகாம்பரம், அது நல்லா வளர்ந்துக்கிட்டே வருது. குச்சியை வச்சு நல்லா கட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து பச்சளை இருக்குது, அதாவது திணித்தி பச்சளை இருக்குது, தூதுவளை இருக்குது. முருங்கை வந்து தலையிலன்னு சொல்லிட்டு 2-3 குச்சி நட்டு வச்சுருக்கேன். எது தலையுதோ அதை வச்சுட்டு மற்றதெல்லாம் எடுக்கணும். இப்போ இந்த சைடில் கார்னரில் இருக்கிறது ஓரளவு தலையுது. அந்த சந்துக்குள்ளேருந்து எடுத்த அதை நாற்று தான் எடுத்து வரிசையாக இந்த பக்கம் வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக கத்திரிக்காய் நாற்று, மேலே நாற்று போட்டது மாடியில் எடுத்து வச்சுருக்கேன். இது கொத்தவரங்காய், அங்கே இருக்கிறது வந்து வெண்டிக்காய். இப்போ இங்கேருந்து பார்த்தோம்னா இதில் வெண்டிக்காய் இருக்குது, திண்டி பச்சளை இருக்குது, கற்பூரவல்லி இருக்குது,
இது கொத்தவரங்காய், செம்பருத்தி, இது அடுக்குமல்லி. அடுக்குமல்லி வச்சு இதுக்கப்புறம் தான் பூ வந்திருக்கு. இது நார்மல் மல்லி. இது மாடியிலேருந்து எடுத்து வந்த நாற்று தான், எடுத்து வச்சு இங்கே வச்சது. ஓரளவு நல்லா தளைஞ்சு வருது, எதுவுமே சாகலை. தக்காளி நாற்று எல்லாமே வந்துடுச்சு. இதுவும் மாடியிலேருந்து எடுத்து ஃப்ரிட்ஜு பெட்டியிலேருந்து வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த நாற்று தான். இது புதினா குச்சி நட்டு வச்சேன், கொஞ்சம் லைட் லைட்டாக தலையுது, பார்ப்போம் வருமானு பார்ப்போம். இது எல்லாமே வெண்டிக்காய், கொத்தவரங்காய், இது கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் தான் மேலேருந்து மாடியிலேருந்து எடுத்தது. இப்போ அந்த வீடியோலாம் எடுத்து இப்போ கடைசியாக எடுத்த வீடியோ இது. இது எல்லாமே ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. அது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்றைக்கி ஸ்டேஜில் தக்காளிலாம் பூ வந்துருச்சு, கத்திரிக்காயிலுமே ஓரளவு பூவெல்லாம் வந்துருச்சு. இது அடுத்த வீடியோவில் அதை அப்லோட் பண்ணுவோம். இப்போ கடைசியாக இருக்கிற ஸ்டேஜ் இந்த வீடியோவில் இதை பார்த்துட்டு அப்படியே முடிச்சுக்கோம். இது கடைசியாக எடுத்தது, 10 நாளைக்கு முன்னாடி எடுத்தது. இந்த கொத்தவரங்காய் மட்டும் ரெண்டு ரெண்டாக நட்டிருப்பேன், அது ஒன்று மட்டும் எடுக்கணும். அது ரெண்டு இருந்தால் காய் வராது. ஓரளவு எல்லாமே கொஞ்சம் தளைஞ்சு பார்க்குறதுக்கு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ரோஸ்லாம் ஒரு 5-6 கிலோ ரோஸ் வந்து புடிங்கியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் துளிர் விட்டு திரும்ப வருது. இது என்ன தான் கயிறை வச்சு கட்டி வச்சாலும் இது மட்டும் கனகாம்பரம் மட்டும் கீழே கீழே கவுந்துக்கிட்டே போகுது. சைடு கிளைகள் வந்து பெருசாக மாட்டேங்குது, என்ன ரீசன் தெரில. இது குச்சியை வச்சு நானும் பெரிய பெரிய குச்சியை வச்சு கட்டிக்கிட்டே வருது, மேலே மேலே நின்றுக்கிட்டே போதவில்லை, சைடு கிளைகள் வந்து வரமாட்டேங்குது. இது பக்கத்தில் இருக்க இன்னொரு வெண்டிக்காய் செடியில் பூ வந்துருச்சு, ஆனால் எறும்பு வைக்கிது. இப்போ வரைக்கும் எந்த பூச்சி மருந்து எதுவுமே அடிக்கலை, இனிமேல் தான் ஒன்று ஒன்றும் அடிக்கணும். பூச்சி தொல்லைங்கிறத விட எறும்பு தான் அதிகமாக இருக்குது இப்போதைக்கு. பூச்சிகள்லாம் இப்போ வரைக்கும் எதையும் நான் கண்ணில் பார்க்கல. இது கொத்தாக இருக்குது. இதுலேருந்து இடையில ஒரு 2 செடிகளை எடுத்தால் தான் மற்ற செடி முளைக்கும். முருங்கை குச்சி இந்த கடைசியில் இருக்கிறது மட்டும் தலை நல்லா வருது. அங்கே பார்க்க அதுக்கு பக்கத்தில் இருக்க குச்சிகள் எது தலையுதோ அதை வச்சுட்டு மற்றதை எடுத்துடலாம். இது சைட்லையுமே கத்திரிக்காய் வச்சுருக்கேன். பரவாயில்ல, மேலேருந்து நாற்று போட்டு நம்ம கீழே எடுத்து வந்த வச்ச எல்லாமே ஓரளவு தளர்ந்துருச்சு, நல்லா வந்திருக்கு.